வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். யா மிஸ்டர் பாலா, RRR. வெல்கம் டு ஆர் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ். சார், ஒரு சூப்பரான மேட்ச், சிஎஸ்கேக்கு ஒரு ஈஸி கேக் வாக்கான ஒரு விக்டரி. இதுல நிறைய விஷயங்களை பேச போறோம், பட் நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு மேட்ச்? சிஎஸ்கேன்றது பேர் மாத்திட்டோம், சென்னை ஸ்பின்னர் கிங்ஸ். இனிமே நம்ம வின் பண்ணா ஸ்பின்னர்ஸ்னால தான், கப் அடிச்சாலும் அது ஸ்பின்னர்ஸ்னால தான். ஸோ அது கம்ப்ளீட்டா மாறியாச்சு. மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களுடைய பெஸ்ட் விளையாடினாங்க. நான் சொல்றது இன்க்ளூடிங் ரவிசாஸ்திரி, கவாஸ்கர் எல்லாரும் சேர்த்து ஒரு 15 பேர் ஆடினாங்க. எவ்வளவு அழுது எவ்வளவு புலம்பி பிறண்டு இரண்டு உருண்டாலும் சிஎஸ்கே ஒண்ணும் பண்ண முடியல அவங்களால. அப்ப நிறைய ஜெலூஸ் நிறைய சாப்பிட்டாங்க கேள்விப்பட்டேன் சார். எம்ஐ வந்து அப்ப இருந்து அந்த பழைய எம்ஐ இல்ல இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பொலாட் இல்ல, குணால் பாண்டியா இல்ல, ஹார்திக் பாண்டியா இல்ல, யாருமே இல்ல, பும்ரா கூட இல்ல, எல்லாருமே இல்லாம ரோஹித் சர்மானால வந்து பண்ண முடியல எதுவுமே. அவர் என்னதான் பண்ணுவாரு அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எம்ஐயோட அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து அவங்களால கம்பேக் கொடுக்க முடியும், ஒரு சின்ன டீம் இருந்தாலும் ரோஹித் கேன் பவுன்ஸ் பேக் வித் திஸ் டீம் நினைக்கிறீங்களா? டு தே ஹேவ் தி கெபாசிட்டி இன் தி டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் திடீர்னு கிளிக் ஆகி 4 விக்கெட் எடுத்தா கதை கந்தலாயிடும் மீதி டீமுக்கு, அது நம்ம சொல்ல முடியாது. இப்ப சிஎஸ்கேயும் பேடா ஓதப்பட்டிருக்குல்ல, அப்புறம் திருப்பி வரும், திருப்பி ஓதப்படுவோம். பட் கிரிக்கெட் தான் இதுல இல்ல, யாரு வந்து வேர்ல்ட் டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லுங்க, இந்தியாவா இல்ல சிஎஸ்கேயா, மும்பை இந்தியன்ஸா, ஆஸ்திரேலியாவா, வெஸ்ட் இண்டீஸா, எல்லாரும் கவனம் தான் இருக்காங்க. இது வந்து பர்மனண்டா டாமினேட்ல பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் ரெஸ்டரேஷன் ஆக்ட் ஒன்று வரும், மாறும் கம்ப்ளீட்டா. இதே போக இன்னைக்கு வேணுமே இருக்கும் அவ்வளவுதான். சரி, பட் திருப்பி திருப்பி சொல்றேன், வாழ வைக்கும் தெய்வம் நமக்கு ஸ்பின்னர்ஸ் தான். இந்த சாண்ட்னர், ஜடேஜா, மோயின் அலி இவங்க எல்லாம் பிரெயினியஸ்ட் ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. இப்ப ஆர்ஆர் அஸ்வின் அண்ட் சஹல் இருக்கிற மாதிரி இவங்க ரொம்ப பிரெயினி ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. பட் இவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிரெடிட் நான் ஏன் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறேன்னா, 4 ஓவர்ஸ்ல 40-45 ஃபார் 4 ஓவர்ஸ் ஒன்னு போயின்னு இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல டென்ஷனான ஸ்டேஜ்ல தி ஆப்போனன்ஸ் ஆர் ரைட் ஆன் டாப், அப்ப 3 ஸ்பின்னர்ஸ் வந்து செக் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க. அது வந்து எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி, வேற எந்த டீமுக்குமே இல்லாத குவாலிட்டி நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்கு. சோ அவங்கதான் கிங்ஸ். சோ அந்த கம்பேக் ஆக்சுவலா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். போச்சு, ஏதோ ஒரு பெரிய அடி இருக்குது போல, இன்னைக்கு ஒரு பெரிய டார்கெட் தான் நம்ம சேஸ் பண்ண போறோம் எல்லாரும் நினைச்சாங்க. பட் அந்த கம்பேக் வந்து மார்வலஸான ஒரு கம்பேக், அது ஒரு விஷயம். இன்னொரு சைடு நம்மளுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஜிங்கிய ரஹானே என்ன சார் இவரு, திடீர்னு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த சிஎஸ்கே எடுக்கும்போது அப்பா எடுத்துட்டாங்கப்பா இவங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பேசுறாங்களோ, ஓஹோ டெஸ்ட் பேட்ஸ்மேனா, ஒரு நிமிஷம் தம்பி அடிப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு தோனி. அடிச்சு உரிச்சு கடாசுறாங்க, செமையான இன்னிங் சார். சார் அந்த ஃபேக்டர் மட்டும் அது அப்சல்யூட் தோனி ஃபேக்டர் தலைவர். நான் ஏன் சொல்றேன்னா, சர்துல் தாக்கூர் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த தோனி கீப்பிங் இருக்காருன்னா டெவிலியர்ஸா இருக்கட்டும், ரஸ்ஸல்லா இருக்கட்டும், போலாரா இருக்கட்டும், எல்லாரும் சீரியல் எடுத்துறாரு. அது எப்படி எடுக்கிறான்னு தெரியாது, அது ஒரு மேஜிக். ஸோ ரஹானே T20ல கூட டெஸ்ட் பிளேயர் மாதிரி ஆடுறாரு. பட் டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர் விஸ்வநாத் தான், எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், டெக்னிக்னா ஜிஆர் விஸ்வநாத் தான் நம்ம எடுத்துன்னு பாருங்க முடியும் ரெஃபரன்ஸுக்கு. ஜிஆர் விஸ்வநாத்துடைய சில்க் அண்ட் டச் இருக்கு பாத்தீங்களா, அந்த சில்க் அண்ட் டச் வந்து ரஹானேக்கு இருக்கு. இன்னைக்கு அடிச்ச நாக் அவருடைய ஐபிஎல் சரித்திரத்துல அடிச்ச பெஸ்ட் நாக் அது. அது ஒன்ஸ் அகேன் அது தோனி தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க. எங்க இருந்து திடீர்னு இப்படி ஒரு கேம் வரும் சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ரஹானே நீ பார்த்தோம். ருத்ராஜ் கைக்வாடே அவருடைய ஆவி வந்து ரஹானே உள்ள பூந்த மாதிரி இருக்கு இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன்னியா சொல்லணும்னா. சோ ருத்ராஜ் கைக்வாடு என்ன பிரில்லியன் பாருங்க, செகண்ட் ஃபீல்ட் தள்ளி தள்ளி நம்ம அந்த டாபிக் பத்தி பேசணும் போன வீடியோல. திடீர்னு ராகுல் வந்து டிஃபென்சிவ்ல போயிடுவாரு, மாயங்க அகர்வால் அடிக்கிற மாதிரி இருந்தா பஞ்சாப் கிங்ஸ் அப்போ உண்டு. அந்த டைப்ல இன்னைக்கு பாருங்க ரஹானேக்கு டெரிஃபிக்கா மாட்டுதுன்னு அழகா செகண்ட் ஃபீல்ட்ல ஆட்டு கிளீனா ஒரு 14 வந்து பாத்தீங்களா, அதான் அண்டர்ஸ்டாண்டிங் மூளை மெச்சூரிட்டி. சார், இந்த மாதிரி கிளீனான சில விக்டரிஸ் பார்க்கும்போது மட்டும் சிஎஸ்கே நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற டீம்ஸ்ல இல்லாதது அந்த டீம் ஒர்க் அழகா பார்க்க முடியுது சார். இப்போ வேற ஏதாவது டீம்ல அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு செகண்ட் ஃபீல்ட்ல ஆராயவே மாட்டாங்க, அவசரப்பட்டு எதனா ஒன்னு பண்ணி கலாட்டா பண்ணி இருக்கிற மேட்சையும் கெடுத்து விட்டு போயிருவாங்க அவங்க. பட் இங்க வந்து ரஹானே அடிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய வேலை இப்போ வந்துட்டு ஓ போன மேட்ச் நான் அரை செஞ்சு அடிச்சவன் அது கிடையாது, இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த மேட்ச்க்கு ஏத்த மாதிரி கெய்க்வாட் ரொம்ப மெச்சூர்டான ஒரு இன்னிங்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கெய்க்வாட் இஸ் டூ பிரில்லியன்ட், அவர் அடிக்கணும்னு டிசைட் பண்ண அடிப்பார், தள்ளி தள்ளி ஆடணும்னு டிசைட் பண்ண தள்ளி ஆடுவார். ஸோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, ஏன்னா ஸ்ட்ரெயிட் பேட்டர், அக்ராஸ் ஆட மாட்டாரு. பட் இன்னைக்கு நீங்க ரொம்ப வந்து நீங்க தேங்க் பண்ண வேண்டியது, நீங்க அக்ஷய திருதியை வருது இல்லையா, அர்ஷத் திருதியைன்னு ஒன்று இன்னிங்க வந்துச்சு. அர்ஷத்ன்ற ஒரே மேட்ச்ல மாச்சினார் கம்ப்ளீட்டா, ஆரம்பத்திலயே மேட்ச பினிஷ் பண்ணவர் அவர் தான். அதனால ரஹானே வந்து அவருக்கு தனியே ட்ரீட் கொடுக்கணும் இருக்கிற ஹோட்டல்ல. இந்த மாதிரி ஒருத்தர் நான் ஒரு ஒருத்தர் ஃபார்ம் வர வச்சு நான் பார்த்தே கிடையாது, ஒரு டெஸ்ட் பிளேயர் T20 பிளேயரை மாத்தி விட்டார் அந்த அர்ஷத்ன்றவர். அப்படி ஒரு கேம் சேஞ்சர்,
அப்படி ஒரு இம்பாக்ட் இருக்காரு சிஎஸ்கேக்கு. அண்ட் சார், மும்பை பத்தி நான் கேட்ட ஒரு விஷயத்த திரும்ப அவங்க டீமுக்கு வரேன், அப்புறமா நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுறது பேசுவோம். மும்பைல எனக்கு சார், நம்ம ரோஹித் கிட்ட வந்து முன்னாடி மேட்ச் வின்னர்ஸா கையில இருப்பாங்க, அவங்க சிங்கிளான மேட்ச வின் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த புது டீம்ல நிறைய பேரே வந்துட்டு புதுசு புதுசா இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க ஒரு மேட்ச் வின்னரா மாறுவாங்களா? இவங்கனால அந்த ஒரு பொட்டன்சியல் இருக்குதா சார்? வருவாங்க. தோனி ஃபேக்டர் என்னைக்கும் நான் ஒன்னு பார்த்த ஒரு விஷயம், பாஸ் நீங்க கேப்பீங்க பாஸ் யாரு பாஸ், கண்டிப்பாவே தோனி தான் பாஸ். ஏன்னா நீங்க சூரியகுமார் யாதவ் இந்த ஃபார்மேட்ல ஒரு டேஞ்சரஸ் கிரிக்கெட்டர், ஓகே, அவர் ஃபார்ம்ல இருக்காரு இல்லாம விட்டுது. அந்த காட்பியண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காட்பியண்ட் ஒரு விக்கெட் கீப்பர் லெப்ட் ஹேண்டரா இருந்தாருன்னா அந்த கேட்ச் ஈஸி பிடிக்கிறது, ஈஸி கிடையாது, பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்ட் லெவல் பெட்டரா இருக்கும். சூரியகுமார் யாதவ் ஸ்வீப்புக்கு போறாரு, ஸ்வீப்ல அவர் கம்ப்ளீட்டா அன்சைட் பண்றாரு தோனியை, அந்த கேட்ச் நீ லெவலுக்கு கீழே வருது, அதை லெஃப்ட்ல புடிச்சு ஸ்வீப் பண்ணார் பாத்தீங்களா, அதுதான் கிரேட். இப்ப டிஆர்எஸ் தோனி ரெவியூ சிஸ்டம்னு சொல்றாங்க, அதுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தோனிக்கு தெரியும் அது கம்ப்ளீட்டா கிளவுல பட்டுக்கு, ஏன்னா தோனி அதுல தப்பு பண்ண சான்ஸே இல்லை. எல்பிடபிள்யூஸ் தோனி கேட்கும் போதுதான் உண்மையிலேயே தோனி ரெவியூ சிஸ்டம் சொல்றேன், எனக்கு பிரில்லியன்ஸ் தெரியும். பட் இந்த எல்பிடபிள்யூ இந்த கேட்சை பிடிச்சாரு பாருங்க, அங்க வந்து அத்தனை யங் விக்கெட் கீப்பர்ஸும் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி போயிடணும், ஓ கீப்பிங்னா இப்படிதான் பண்ணுமான்னு. நிறைய இடங்கள்ல தோனி இருந்தனாலதான் இன்னைக்கு ஃபீல்டர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் மேட்ச் சிஎஸ்கே பக்கம் திரும்பிச்சுன்னு எனக்குமே ஃபீல் ஆச்சு சார். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தோனி பேட்டிங் இறங்கலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், சரி அவர் நடுவில் வந்துட்டு பேட் கிட்லாம் மாட்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரா, சரி தலை வந்து சும்மா ஒரு வீடு விழுந்துச்சுனா இப்ப அவதான் வருவார் போல இதுலாம் பார்த்தேன். அவர் வராம வான்கடையில இருந்து நம்ம திரும்ப வந்தது எனக்கு ஒரு வருத்தம் சார். நிறைய பேர் அவர் வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணி ஓபனிங் வந்துட போறாரு. நீங்க எதிர்பார்க்கறது நடக்காது, நீங்க எதிர்பார்க்கறது நடந்ததுன்னா அது தோனி கிடையாது, வேற யாரும் நடத்தும். அதனால தோனினா நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் அதை மீறி ஒன்று நடக்கும், அதுதான் தோனி. ஸோ அது அந்த ஃபேக்டர் விட்டுருவோம். பட் வேற சில தமாஷான விஷயங்கள், மகாலான ஒருத்தர் ஒரு கிரிக்கெட்டர் பார்த்தீங்க, இப்படி பிளெக்சிபிலிட்டி கம்மியா இருக்கிற ஒருத்தர் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா. சிஎஸ்கே வந்து மகளாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது நானுமே கூட வந்து அவருடைய மேட்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், சவுத் ஆப்பிரிக்கா மேட்சஸ் நினைச்சேன் சார். பட் ஆனால் நான் பார்க்கல சிஎஸ்கே மேட்ச் பார்த்ததுலாம், ஆனஸ்டாக நான் பார்க்கல. நம்ம ஆடியன்ஸாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, நீ என்னமோ மகளாக வரப்போறாரு வரப்போறாருன்னு ஏதோ ஓவர்சீஸ் பிளேயருக்காக பேசிகிட்டு இருக்க, அவருங்க என்ன ரன் குத்துனுக்குறாருன்னு போய் தெய்வம் முதல்ல பார்த்துட்டு வந்து சொல்லி கமெண்ட்ஸில் சொன்னாங்க. நான் அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்கன்னு நினச்சேன், பார்த்தா தான் தெரியுது தலைவன் அவ்வளோ ரன்ஸை கொடுத்துமே கூட ஒரு பபுள் கம் வாயில் போட்டு அவர் பாட்டுக்கு சேகர் ரைட்டா சிவாஜி ரைட்டான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சும்மா அப்படியே சுவிங்கத்தை போட்டு மென்னுட்டு சிக்ஸ் போகுது சுவிங்கம் மட்டும் நடந்து போறாரு, ஃபோர் போகுது சுவிங்கம் போட்டு மென்னு குனியும் போது தலைவன் கையை மட்டும் மேல தூக்கிட்டு கீழே விழுந்த அந்த பாகுபலியில வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ரம்யா கிருஷ்ணன் வெளியே வருவாங்க, அந்த மாதிரி ஒரு மோட்டில் அப்படியே கையை தூக்குனாரு, பால் மாட்டுச்சு. சரியான ஒரு கேட்ச் சார், அதுதான் மேட்ச் டர்னிங் மோமெண்டா கூட நான் பாக்குறேன் சார். கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ஜடேஜா வந்து பிளாட்டிஷா போட்டு டேர்ன் பண்ணி ட்ரபிள் பண்றாரு, ஆன் தி கான்ட்ரரி சாண்டர் பால டாஸ் பண்றாரு, பட் அவருக்கும் டேர்ன் நிறைய ஆகுது. ஸோ இந்த ரெண்டு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்குள்ளேயே ஒரு வெரைட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் பெஸ்ட் ஃபீல்டர் நான் ஜடேஜா தான் சொல்லுவேன். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாரும் ஆர்கியூ பண்ண போறாங்கன்னு நீ ஜான்டி ரோட்ஸ் கரெக்டா அதே சொல்லிட்டு வேர்ல்ட் பெஸ்ட் ஃபீல்டர்னு, அந்த கேட்ச் கரெக்டா ஃபுல் ஸ்பீட் வெரி வெல் டைம் ஷார்ட் ஸ்ட்ரெயிட்டா அவர் மூஞ்சிக்கு வந்தது, கையால மறைச்சுட்டு அவர் முகத்தை திருப்பினா கூட அந்த கை பாத்தீங்கன்னா நேர் டைரக்ஷன் இருந்தது. இந்த மாதிரி ஃபாஸ்டா வர கேச்சஸ் கையில மாட்டினாதான் உண்டு, நீங்க பர்ஃபெக்டான பொசிஷன்ல போயில புரிய முடியாது. இந்த ஒன் ஹேண்டட் கேச்சஸ் எல்லாமே டக்குன்னு மாட்டிடு, ஆனா அந்த கரெக்ட் அப்ரோச் இருந்தது, ரிஃப்ளெக்ஸ் வாஸ் வெரி குட். அவருடைய ஃபிட்னஸ் அவருடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபிளெக்சிபிள், காட்டன் போல்டுக்கு இல்ல போலர்ஸ் பேக் டிரைவ் அடிக்கும் போதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர் அமங் போலர்ஸ் பாத்தீங்கன்னா ஜடேஜா. அதனால அந்த கேட்ச பிடிச்சது. அண்ட் ராய்டு இன்னைக்கு வந்து எண்டில் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு சார். ராய்டு அண்ட் டூபே ரெண்டு பேருமே உள்ள வந்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்தாங்க. பட் நான் மேட்ச் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம்னு நினைச்சேன் சார் சிஎஸ்கே. ஏன்னா இந்த நெட் ரன் ரேட்டுங்கிறது வந்து கொஞ்சம் நிறையவே பிளே பண்ணுது. இவங்க அஜிங்கே ரஹானேவோட இதை வந்து அவர் கிட்டத்தட்ட ஆடி முடிச்சு ரன்னு பால்னு கொண்டு வந்துட்டாரு பத்து ஓவர் இருக்கும் போதே.
அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவா ஆடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 16-15 ஓவர்லயே மேட்ச் ரெண்டு ஓவர் முன்னாடி முடிச்சிருந்தா ஹெல்ப் இன் நெட் ரேட் பிகாஸ் இந்த விராட் கோலி அண்ட் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஈசி டார்கெட் எல்லாம் சும்மா 18-19 வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டாங்க. பட் அது கொஞ்சம் பண்ணிருக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல நீங்க அது பேராசை நீங்க ரன் ரேட் ஸ்டெப் அப் பண்ணணும்னு நீங்க போனீங்கன்னா இட் வில் காஸ்ட் யூ 2-3 விக்கெட்ஸ். அப்ப என்ன சொல்லுவோம், திட்டுவோம் என்னையா அவசரம், 6 ரன் பெற ஒரு தனியா தேவை, சிங்கிள் சிங்கிளா இருந்தாலே ஜெயிச்சுக்கலாம் எப்படியும் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனல் யாரு பேர் கத்துவாங்க தேவையா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும். நம்ம வந்து இல்ல ரிஜிட்டா என் ஸ்டைலுக்கு பிச்சு கேம் எல்லாம் மாறணும்னா மாறுது. அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க கேம் மாத்திக்கணும். ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்டான டீம்ஸ் இவங்க வந்து இந்த டாப் போர்ல அலைவா இருந்தாதான் சார் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஐபிஎல். ஏன்னா நம்ம என்னதான் ஜிடி எல்எஸ்ஜி எல்லாம் வந்தாலுமே இந்த கிளாசிக்கான இந்த ரெண்டு டீம்ஸ் எப்படியாவது டாப் போர்ல வந்தாதான் அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து லைவாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ தி பெஸ்ட் திங்ஸ் டு ஹேப்பன் ஃபார் போத் தி டீம்ஸ். சென்னை ஸ்பின்னர்ஸ் எப்படி கலக்க போறாங்கன்றதுதான் இருக்கு நம்மளுடைய ஃபியூச்சரே. ஸோ இந்த கூட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய லெவல்ல எதுவும் பண்ணாட்ட கூட பரவாயில்ல. பாதகமா இந்த நோபால் போடுறது, அப்புறம் ராங்கா ஸ்லாட்ல போடுறது சிக்ஸருக்கு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போறோம். இஃப் தே ஜஸ்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் ஸ்பின்னர்ஸ், எக்ஸ்ட்ராடனரி சான்ஸ் நமக்கு. பிகாஸ் பேட்டிங் வந்து கடப்பாற பேட்டிங் இருக்கு நமக்கு. சிவம் டுபே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சிவம் டுபே ஃப்ரண்ட் ஃபுட்ல எந்த பால வேணா யார வேணா சிக்ஸ் அடிச்சிருவாரு. பட் பேக் ஃபுட்ல பேக் லிஃப்ட் இறங்குறதுக்கு ப்ராப்ளம் வருது. ஒரு படிக்கல் மாதிரியோ வெங்கடேஷ்யர் மாதிரியோ பேக் லிஃப்ட் கீழே வரதுக்கு ட்ரை மாதிரி இன்னைக்கும் பாருங்க பேக் ஃபுட்ல தான் அவுட். ஸோ எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க பேக் ஃபுட்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, அதனால ஒன்ட்டே பேக் ஃபுட்லயே போடுறாங்க. அது ஓவர் கம் பண்ணுங்க, இவர் வந்து குயிக்கா ஆட ஆரம்பிக்கணும் பேக் ஃபுட். ஸோ சின்ன சின்ன ஏரியாஸை கரெக்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா ஃபைனல் ஃபோருக்கு ஈஸி சான்ஸ். சோ லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் சார், தோனியுடைய தலைமையில சென்னை எப்படி விளாட போகுது அப்படிங்கறத. சீ யூ நெக்ஸ்ட் அனதர் வீடியோ. நாளைக்கு ஒரு டபுள் அட்ரஸ் நமக்கு காத்துட்டு இருக்குது, அந்த வீடியோல உங்களை நான் வந்து பாக்குறேன் சார். தேங்க்யூ சோ மச், சீ யூ, மீட் யூ ஆன் RRR. அத சொல்றதுக்கு முன்னாடி ஏன் வழி தோனி வழி அப்படின்னு சொல்லிட்டு RRR மறுபடியும் சந்திப்போம்.